வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்து மோர்கலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோர்லாம் யூஸ் பண்ணும்போது சில சமயம் மோர் ரொம்ப புளிச்சு போயிட்டு வரும், அந்த மாதிரி இருக்கச்சு அதை வந்து வேஸ்ட் ஆகிடுதுன்னு தூக்கி தான் கொட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி புளிப்பு மோர்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் மோர்கலி மாதிரி பண்ணலாம். அந்த புளிப்பு ஸ்மெல்லோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். அரிசி மாவு நான் ஒரு 1.5 டம்ளர் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். 1.5 அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் புளிப்பு மோர், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு, அதே மாதிரி கடுகு தேவையான அளவுக்கு. இதெல்லாம் தான் இப்போ இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை எடுத்து அந்த புளிப்பு மோரோட தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கலந்து ஊற வச்சிடணும் நம்ம. ஓகேங்களா? அது ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் போ, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கலாம், மீடியமாக இருக்கலாம், அந்த மாதிரி கலந்து ஊற வச்சுடுங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா அதில் வந்து உப்புமா பண்ண போகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கலந்து வைக்கணும். அந்த அரிசி மாவை வந்து எப்படி கலக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பதத்துக்கு கலக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு இட்லி மாவுலாம் எப்படி கலப்போமோ அந்த மாதிரி ரேஞ்சில், அந்த மாதிரி பதத்தில் அந்த உப்பு தண்ணி விட்டு, சாரி, அந்த புளிப்பு மோரை விட்டு கலந்து இதே மாதிரி ஊற வச்சிடணும். இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறினா கூட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்புமா செய்யலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து உப்புமா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாணலி எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், அப்புறம் எவ்வளோ தேவையோ பார்த்து ஊற்றுக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற வாணலியாக எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். கடுகு வெடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதை வந்து போடலாம். கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வர மாதிரி ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆகிட்டு இப்போ அடுத்தது அந்த அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போடலாம். இப்போ அரிசி மாவுக்கு போட்டாச்சு இல்லை, இதை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அடி சிம்மில் வச்சுக்கணும். அது ஸ்டவ்வ சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மூடி வைங்க. ஒரு 5 or 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும் கலரி விடுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் தேவைன்னு பார்த்துட்டு விடுங்க. ரொம்ப அதிகமாகவும் முதலே குத்திடாதீங்க. எண்ணெய் தேவையான அளவு விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. 10 or 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்குது, வெந்திருக்கு. இன்னொரு 10 மினிட்ஸ், ஒரு 5 or 10 மினிட்ஸ் வச்சு அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆனவுடனே இறக்கிடலாம். இறக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர்கலி ரெடி.